இப்போது நம்ம கூட ஒரு சூப்பரான ஒரு பர்சன் இருக்காங்க, அதாவது சமூக சேவையில் வந்து ரொம்ப ஆர்வம் கொண்ட ஒரு பர்சன் தான். ஸோ வாங்க பேசலாம். வணக்கம் சார். உங்களை பற்றியும் உங்கள் நீங்கள் பண்ணுற சேவைகளை பற்றியும் மக்களுக்காக சொல்லுங்கள் சார். நான் என் பேர் வந்து ஓம் சக்தி ரமேஷ். ஓம் சக்தி ஆன்மீக நற்பணி மன்றம் பண்ணினுக்குதான். அது மூலியமாக புதுச்சேரி மரக்கன்று நடும் பசுமை தலைமை இயக்குன்ற ஒரு இயக்கத்து மூலியமாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மரக்கன்றுகளை நட்டு பசுமை ஆகிக்கின்னு வரேன். மழைநீர்களை சேமிக்கக்கூடிய அடிப்படையில் அதுக்கு முன்னே வந்து நான் வந்து நிறைய சமூக சேவை வந்து இலவச கண் சிகிச்சை முகாம் என்ற சேவையெல்லாம் நிறைய செஞ்சுருக்கிறேன். பள்ளி மாணவர்களுக்கு, அதாவது அரசாங்க கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நிறைய கல்வி உதவிகள், நிறைய அவங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் நேரடியாக நானே தேடி போய் செய்வேன். பெருந்தலைவர் காமராஜருடைய அடிப்படையிலும் சிவாஜி ரசிகர் மன்றம் வச்சு நான் வந்து ஒரு 35 ஆண்டுகளாக பணிபுரிஞ்சிருக்கிறேன். 1980 கூட இலங்கை தமிழர்கள் கோசம் அந்த சிவாஜி மன்றம் சார்பாக மாபெரும் ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒரு தனி ஒரு மனிதனாக நான் நடத்தினேன். அந்த உணர்வில் நான் தொடர்ந்து புதுச்சேரியில் நிறைய சமூக சேவை செஞ்சுட்டு வரேன். இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம புதுச்சேரிக்கு வேண்டிய மரக்கண்டுகளை நட்டு பாண்டிச்சேரியெல்லாம் நல்லா பசுமையாக ஆக்கணும், மழைநீர்களை சேமிக்கணும், வருகாலம் வந்து சங்கதிகள் நல்லா இருக்கணும் எண்ணத்தில் செஞ்சுருக்கிறேன். மேலும் கொரோனா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசாங்கம் வந்து நிறைய இடங்கள்லாம் முடக்கிட்டாங்க, நிறைய பேர் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அவங்களாம் என்னுடைய சொந்த செலவில் உணவு செஞ்சு கொண்டு போய் அவங்களுக்கான உதவிகளை செஞ்சேன். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் முக்கியமாக நான் வந்து இந்த வாய் இல்லாத ஜீவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சேன். அவனால் அதுங்களுக்கு போய் யார்கிட்ட போய் உதவிலாம் கேட்க முடியும், அதனால் வந்து அவங்களை தேடி போய் இந்த வாய் இல்லாத ஜீவங்களுக்கு உதவி செஞ்சேன். அன்றைக்கி செஞ்ச அந்த உதவியை தொடர்ந்து கொரோனாலேருந்து இன்னை வரைக்கும் டெய்லி அந்த வாய் இல்லாத ஜீவங்களை பாராமரிக்கக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு வந்தது. என் கூட என்னுடைய மனைவி, மக்கள், குழந்தைகள், நண்பர்கள் மற்றும் அனைவரும் ஒத்துழைப்போடு செயல்பட்டாங்க. தொடர்ந்து இதுமாரி சமூக சேவையை நான் செஞ்சுன்னுக்கிறேன். இதே மாதிரி எல்லா இளைஞர்களும் வருகாலத்தில் நம்ம மக்களுக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும் சமூக சேவை செய்ய வேண்டும், பல விருதுகளை அவர்கள் வாங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். சூப்பர் சார். இந்த இயர் மெர்குரி அவார்ட்ஸில் உங்களுக்கான ரெகக்னிஷன் கிடைக்குது. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? இதில் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த விருது கொடுக்குறதெல்லாம் வந்து ஒரு அரசே முடிவு பண்ணணும், அரசாங்கம் செய்ய வேண்டியதை இந்த மெர்குரி சேனல் செஞ்சுருக்குது. அதுவும் வந்து நானும் கூட பார்த்துனே வருவேன், எல்லா இடத்துலையும் எல்லோரும் ஒரு ஒரு விருதுகள்லாம் பெற்றுருந்தாங்கன்னு. ஆனால் உண்மையான சமூக சேவை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு திடீர்னு ஒரு தொலைபேசி வந்தது, வந்து இதுமாதிரி உங்களுக்கு நான் வந்து விருது கொடுக்க போகிறோம், கொரோனா காலத்தில் நீங்கள் பணி செஞ்சீங்க அப்படின்னு. அப்போ நம்ம செஞ்சதை வந்து யாரோ ஒரு மூலியமாக தெரிஞ்சிக்கினா கூட அதை பரிந்துரை செஞ்சு அதை கண்டுபிடிச்சி உண்மையான சமூக சேவர்களை பாராட்டக்கூடிய இந்த மெர்குரி சேனரை நான் மிக 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 பாராட்டுறேன். அரசு செய்ய வேண்டிய வேலையை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த விருந்தை, இந்த விருந்தையே நான் வந்து ஒரு இந்திய அரசாங்கமே எனக்கு கொடுத்தது அப்படின்ற பெருமையை இந்த மெர்குரி சேனல் சேனலை நான் பெற விரும்புகிறேன். சூப்பர் சார். இன்னும் உங்களோட சேவைகள் தொடரணும், எங்களோட வாழ்த்துக்கள் சார். இவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் மீதுள்ள அன்பினால் அவர்களின் பெயர்களில் சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருகிறார். ஏழை எளிய மக்களுக்கு இலவச கண் சிகிச்சை முகாம்களை நடத்தி வருகிறார். மாணவ மாணவிகளுக்கு ஆண்டுதோறும் இலவச பாட புத்தகங்கள் வழங்கி வருகிறார். இவர் சேவைகளை பாராட்டி மெர்குரி சேனல் பெருமையுடன் இந்த விருதை வழங்குவது. ஜியோ வெஜ் ரெஸ்டாரண்ட் வழங்கும் மெர்குரி விருதுகள் 2021.